பந்து வீச்சாளர்களின் பட்டியலை பட்டியல வெளியிட்டு இதுல ஆஸ்திரேலியா அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பேட் கமின்ஸ் தொள்ளாயிரத்தி எட்டு புள்ளிகளோடு முதல் இடத்துல இருக்காங்க இரண்டாவது இடத்துல தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ககிசோ ரபடா இவங்க எட்நூத்தி ஐம்பத்தி ஓரு புள்ளிகளோடு இருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜஸ்விட் பும்ரா இவங்க எட்நூத்தி முப்பத்தி ஐந்து புள்ளிகளோடு மூன்றாவது இடத்துல இருக்காங்க இதுவே இவங்களோட டெஸ்ட் கேரியர்ல சிறப்பான இடமாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா வெஸ்ட் அணியின் ஆல்ரவுண்டரான ஜேசன் ஹோல்டர் எட்நூத்தி பதினாலு புள்ளிகளோடு நான்காவது இடத்திலையும் இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் எட்நூத்தி பதினாலு புள்ளிகளோடு ஐந்தாவது இடத்திலையும் தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பிலேண்டர் எட்நூத்தி பதிமூணு புள்ளிகளோடு ஆறாவது இடத்திலையும் ட்ரென்ட் போல்ட் எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து புள்ளிகளோடு ஏழாவது இடத்திலையும் நெயில் வேகன் எழுநூத்தி எண்பத்தி ஐந்து புள்ளிகளோடு எட்டாவது இடத்திலையும் கீமர் ரோச் எழுநூத்தி எண்பது புள்ளிகளுடன் புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்திலையும் முகமது அப்பாஸ் எழுநூத்தி எழுபத்தி எட்டு புள்ளிகளுடன் பத்தாவது இடத்திலையும் இருக்காங்க இதுல இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்வி பும்ரா மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் ஆரம்பிக்கும் தான் பாத்தீங்கன்னா டாப் டென் குள்ள இடம் பிடிச்சாங்க தற்போது அந்த தொடர் முடியும் போதே பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்தை பிடிச்சு அனைவருமே அச்சத்தில் அல்படுத்திருக்காங்க ஆரம்ப காலத்தில் இவங்க டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தினாலும் அந்த சமயத்தில் இவங்களுக்கு டெஸ்ட் போட்டிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு தான் வந்துச்சு இருந்தாலும் தற்போது தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அனைத்தையுமே சிறப்பாக பயன்படுத்தி மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தினாங்க அது இல்லாத அந்த தொடரில் ஒரு ஆற்றுக்கு விக்கெட்டையும் வீழ்த்தினாங்க தான் விளையாடிய பனிரெண்டு டெஸ்ட் போட்டிகள் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா இவர் டெஸ்ட் போட்டிகளுக்கான பட்டி பட்டியெல்லாம் மூணாவது இடத்தை பிடிச்சி ஒரு சூப்பரான சாதனையும் செஞ்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி